டிடிஎஃப் வாசனை யூடியூபர்னு சொல்கிறதா, நடிகர்னு சொல்கிறதா, அல்லது பைக் ரேசர்னு சொல்கிறதா தெரியல. ஆனால் அவர் வயதை வைத்த பல இளைஞர்களுக்கு அவர் தான் வந்து ஒரு கனவு நாயகன். அந்த அளவுக்கு அவர் எனக்கு சமீப காலத்தில் இந்த டிடிஎஃப் வாசனை ரொம்ப நான் வியப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நடிகனுக்கு இருக்கிற அவ்வளவு பெருமையும் புகழும் அவருக்கு வந்துடுச்சு. அவர் எங்கேயாவது வெளியூர் அப்படி போனார்னா, அவர் வந்தது தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பைக்கை தூக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அந்த ஊர்லேயே சட்டம் ஒழுங்கு கெடுற அளவுக்கு சூழ்நிலை மாறுது. என்னடா அது, இப்படி ஒரு சாதாரண பையன் நம்ம இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டது கூட கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த ஊரில் டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு இவர் கூட்டம் கூடுதே அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதற்கப்புறம் தான் அவருடைய விலாக்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நிஜமாகவே வந்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வருகிற அளவுக்கு அவர் பைக் ஓட்டுறார். இதை வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் என் மேலே பயங்கரமாக கோபப்படுவீங்க. ஆனாலும் இதுதான் உண்மை. ஆனால் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நடுவீட்டில் தேங்காய் எண்ணெயை கொட்டிட்டு டான்ஸ் ஆடுறதும் ஒன்று தான், நம்ம ஊரில் பைக் ரேஸ் போகிறதும் ஒன்று தான். ஏன்னா நம்ம ஊர் சாலைகளுடைய அமைப்புலாம் அப்படி தான் இருக்குது. எதையுமே நம்பி நீங்கள் வந்து ரோடு காலியாக இருக்குதுன்னு ஒரு 140 கிலோமீட்டர் வேகத்துலலாம் போயிட முடியாது. திடீர்னு யாராவது குறுக்க வந்துடுவாங்க. இங்கே நடந்து போகிறவர்களும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை, வண்டி ஓட்டுகிறவர்களும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு நான் பைக் ரேஸு பண்ணுறேன், வீலிங் பண்ணுறேன், தலைகிழிக்கிறேன் அப்படின்லாம் சொல்வதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்படி தான் ஆகும். ஆனால் இதையெல்லாம் தெரியாத டிடிஎஃப் வாசன் எங்கே போனாலும் இந்த வீலிங் பண்ணுறது, திடீர்னு வந்து பைக்கு எப்படி ஓட்டுறாங்க, அது எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல. நம்ம சாதாரணமாக ஓட்டுறதே அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பைக்கை வந்து ஒரு வீலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வீலை வானத்தை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. அவரை பார்த்து பல பேர் அதே மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த அடுத்தடுத்த தெருக்கள்லேயே பல சம்பவங்கள் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பல்சர் பைக் வாங்கி கொடுத்தாலே ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஒரு 18-20 வயசு பசங்க. சரி ரைட்டு, இவ்வளவு பண்ணுறானே அப்படின்ட்டு குடும்ப கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொன்னால், நீ எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டவங்களாம் இங்கே இருக்கான். அந்த குடும்பமே வந்து அப்படியே நிலை குலைந்து போன குடும்பங்கள்லாம் பல இங்கே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பைக் வாங்கி கொடுக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறது. சரி, கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் விற்று போராடி வாழ்நாள் முழுக்க சேமித்த சேமிப்பெல்லாம் போட்டு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா எங்கேயாவது போய் இடித்து மோதி விழுந்து செத்துடுறேன். அதுக்கு வாங்கி கொடுக்காமலாவது இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு பெற்றோர்கள் வந்து கவலைப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் தான் டிடிஎஃப் வாசன் பல இளைஞர்களுக்கு ஒரு ஒரு பெரிய பேராசிரியை அவங்களுக்குள்ள உருவாக்கிட்டார். அது வந்து அவர் வேணும்னு உருவாக்கினாரா, அல்லது நாம் ஒரு வேலை செய்கிறோம் அதை யூடியூப்பில் எடுத்து போடுறோம் அதை பார்த்து இவங்க பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சால் நான் என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல. பட் அது வந்து தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டிடிஎஃப் வாசனை பின்பற்றுவது போலவே ஆயிரக்கணக்கான அதிகார மட்டத்தில் இருப்பவர்களும் அவரை பின்பற்றுகிறார்களோங்கிற சந்தேகம் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ போகிற இடங்கள்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அங்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் அவர் மேலே போட வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா, எங்கிருந்தோ ஒரு ஃபோன் வருது, அவரை விட்டுருங்க, அவருக்கு பெருசாக அழுத்தம் கொடுக்காதீங்க அப்படின்னு. உடனே அதுலேருந்து அவர் தப்பிச்சு வந்துடுறாரு. பல இடங்களில் நம்பர் பிளேட் இல்லாமல் போகிறது, பல இடங்களில் நல்ல பரபரப்பான இடத்துல போய் வீலிங் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து அவர் மீது காவல்துறைக்கு ஒரு பெரிய எரிச்சலை உருவாக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த காவல்துறையே ஏதோ ஒரு சக்தி அவர் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நிலைமையை அவரே வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டார். அதுதான் தேசிய நெடுஞ்சாலையில் அவர் நடத்திய ஒரு சாகசம். இப்போ கூட, ஆமாம் சார் நான் பைக் ஓட்டினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நம்மூர் சாலை விதிகள் அல்லது நம்மூர் சாலைக்கு ஏற்ற மாதிரி என்னால் வந்து இருக்க முடியல, அல்லது சாலையே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எரும மாடு குறுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னா, எரும மாடும் அல்ல பசுமாடும் அல்ல, இவர் தான் அப்படி திமுறெடுத்து போயிருக்கிறாரே தவிர வேறு எதுவுமே அவருக்கு குறுக்க வரல. நல்ல வேலையாக வரல. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கலாம்,
பல குடும்பங்கள் ஒரு பைக்கில் நாலு பேரை ஏற்றிட்டு போவாங்க. பல நேரங்களில் நமக்கு கோபம் வரும், என்னடா அப்படி நாலு பேரை ஏற்றிக்கிட்டு போகிறாங்களே, இது எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிற விலைவாசி, பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அவ்வளோ காசு கொடுக்கணும், ஆட்டோவில் போகணும்னா அவ்வளோ காசு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒரு குடும்பம் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவ்வளவு செலவு பண்ணுவதற்கு இங்கே பிரச்சனைகள் இருக்குது. அப்போது எப்படியாவது இந்த பைக்கில் ஒரு நாலு பேர் ஏறிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அது வந்து வேணும்னா யாரும் போகிறதில்ல, குடும்ப சூழ்நிலை அப்படி போக வைக்கிது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் போவதே தவறு. அதில் இவர் இந்த மாதிரி தலைகீழ பைக் ஓட்டிகிட்டு போனாருன்னா ஒருவேளை இந்த குடும்பம் குறுக்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நாலு பேரும் காலி. ஸோ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடக்கூடாதோங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய கவலை. அவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இந்த முறை எடுத்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு பேரானந்தத்தை கொடுத்துருக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ வாசனை கைது பண்ணி அழைச்சிட்டு போகும்பொழுது அவருடைய ரசிகர்கள் பல பேர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன். நான் தீக்குளிப்போன்றான் ஒருத்தன், நான் சிறையில் பூந்து அவரை தூக்கிட்டு வந்துடுவோன்றான் ஒருத்தன். என்னடா இப்படி என்ன நடக்குது, இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்ன, எதுவுமே புரியாமல் இந்த பசங்க, சும்மா சின்ன சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அறிவும் இல்லை. அவங்க கண்மூடித்தனமாக அந்த பையனை நேசிக்கிறாங்க, அது மட்டும்தான் அந்த வார்த்தையில் தெரியுது. அவர்கள் ஒரு பக்கம், ஆனால் இந்த கோபத்தை வந்து வாசன் மீது காமிக்கிற இன்னொரு கூட்டம் ஒரு பக்கம், இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 40 வயதை கடந்தவர்கள், குடும்பம் குட்டின்னு வாழற பல பேர் வந்து இந்த பையன் எப்படி போகிறானே, இவன் உழுந்து ஏதாவது ஆனால் கூட பிரச்சனை இல்லை, குறுக்க வர்றவங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் என்ன ஆகுறதுங்கிறது தான் அவங்களுடைய கவலையாக இருக்குது. ஸோ இப்படி இருதரப்புமா இங்கே இருந்தால் கூட ஒரு தரப்பு தான் அதிக கருத்துள்ளவர்களாக இருக்காங்க, அது வந்து இந்த 40 வயதை கடந்தவர்கள். நீதிபதி வந்து எவ்வளோ பேர் அந்த மாதிரி பார்த்துருப்பார், அவருக்கே ஒரு கட்டத்தில் ஆத்திரம் வந்துருச்சு. என்னென்னா அந்த ஹிஸ்ட்ரியை விசாரிக்கிறாரு, இந்த பையனுக்கு இதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, போகிற இடத்துலலாம் இதே பஞ்சாயத்து, எங்கே போனாலும் இந்த பஞ்சாயத்து, சொல்லிட்டு போனாலும் கூட்டமாக வந்துடுறாங்க, சொல்லாமல் போனாலும் கூட்டமாக வந்துடுறாங்க. அப்போ இந்த தவறு அவர் மேலேயும் நம்ம சொல்ல முடியாது, அவருடைய ரசிகர்கள் மேலே தான் இந்த தவறு. இதில் நடுவில் அவர் ஒரு படம் வேறு நடிக்க வந்துட்டார், அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பாதியில் நிற்கிது. மிச்ச படத்தில் அவர் பைக் ஓட்ட வேண்டிய காட்சிகள்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் நீதிபதி கடுமையாக ஒரு உத்தரவு போட்டார், என்னென்னா அவருடைய பைக்கை எரிங்கன்றார். அது வந்து ஒரு கருத்தாக தான் சொல்லியிருக்காரு, நல்ல வேளை அது தீர்ப்பாக சொல்லலை, அந்த பைக்கை எரிச்சிருங்க, அவருடைய யூடியூப் பக்கத்தையே முடக்கணும் என்னான்னு கேட்குறாரு அவர். இது வந்து நிஜமாக ரொம்ப அதிர்ச்சி தான். ஏன்னா ஒரு பையன் இவ்வளோ பெரிய ரசிகர்களை சேர்ப்பதற்கு என்ன பாடுபட்டிருப்பான், அந்த யூடியூப் தளத்தை நடத்துவதற்கு எவ்வளவு உயிரை கொடுத்து அவன் மெனக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் அவர் கருத்தாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ போக்குவரத்துத்துறை ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருச்சு, 10 வருஷத்துக்கு அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அவர் எங்கேயுமே வந்து வண்டி ஓட்ட முடியாது. திரைப்படங்களில் அவர் ஓட்டினா கூட அது வந்து நாளைக்கு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக மாறிடும். நல்ல வேளையாக அவங்க ஏற்கனவே பாதிப்படம் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்த காட்சின்னு கூட இவங்க சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் தன்னுடைய உறக்கத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே அவர் பைக்கில் தான் கழிச்சிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருடைய லைசன்ஸை கேன்சல் செய்யும்போது அவருடைய மனது என்ன பாடுபட்டிருக்குங்கிறதெல்லாம் நமக்கு புரியுது. அதை விட அந்த விபத்தில் குறுக்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் என்ன பாடுபட்டிருக்குங்கிறது தான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கடையில் சில பேர் கருத்துலாம் சொல்கிறாங்க, என்னென்னா தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணால் என்ன, ஆந்திராவில் போய் வாங்கிக்க போகிறாரு, கர்நாடகாவில் போய் வாங்கிக்க போகிறாரு, அது ஒரு பெரிய விஷயமானு கேட்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வாங்க முடியாதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இந்தியா முழுக்க நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கணும். அப்போ நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கும் பொழுதே போக்குவரத்து துறையில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் லைசன்ஸ் தமிழ்நாட்டில் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதுங்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் வேற எங்கேயாவது அப்ளை பண்ணி அவர் வாங்கிடலான்னா அது நடக்கவே நடக்காது, இந்தியாவில் நடக்காது. ஒருவேளை வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஏதாவது அவங்க புதிதாக அப்ளை பண்ணி வாங்கி அங்கே ஓட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. டிடிஎஃப் வாசன் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. முதல்ல இந்த பலத்த அதிர்ச்சியிலேருந்து அவர் வெளியில் வரணும். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற அவருக்கு இன்னும் ஜாமீனும் கிடைக்கல, அங்கே உள்ளே தான் இருக்கார். இந்த வழக்கு இன்னும் எவ்வளவு நாள் இழுக்கும் அப்படின்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை போலவே சாகசம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு பல பேர் இங்கே இருக்காங்க. இவர்களெல்லாம் இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பெற்றவர்களுக்கு மட்டும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்கும். ஏன்னா பல குடும்பங்களில் பல்சர் வாங்கி கொடுன்னு டார்ச்சர் பண்ணுகிற இளைஞர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க.
அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்த குடும்பம் இந்த தீர்ப்பை காட்டி டிடிஎஃப் வாசனுடைய வாழ்க்கையை காட்டி, தம்பி இதெல்லாம் பார்த்துக்க, இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் டிடிஎஃப் வாசன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வெளியில் வந்து என்ன செய்வாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.